ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சின்ன சின்ன வயசுலனா ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஏன் ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து எல்லார் மனசுலையுமே இருக்குது. இது வந்து எனக்கும் இந்த குழப்பம் வந்துச்சு. என்னென்னா, ஒரு பையன் வந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கான், ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்கிறாங்க. ஒரு டாக்டர் வந்து சமீபத்தில் சின்ன வயசு டாக்டர் வந்து இறந்து போயிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம். பெரிய ஆட்கள் இறந்து போகிறத வந்து நம்ம வந்து பெருசாக கேர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து வயசாயிருச்சு, அதனால வந்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே சொல்லிட்டு விட்டுருவோம். இந்த சின்ன வயசுக்காரவங்களுக்கு வரும்போது தான் வந்து நம்ம வந்து அந்த கேர் எடுத்து பார்க்குறோம். நமக்கே அது ஐயோ அவங்களுக்கே ஹார்ட் அட்டாக் நமக்கு வந்துடாது அப்படிங்கிற நமக்குள்ள ஒரு பயம் வந்துடுது. இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பேச போகிறோம். யாருக்கு ஹார்ட் அட்டாக் வரும், எப்படி இந்த ஹார்ட் அட்டாக் வரும், இதுலேருந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹார்ட் அட்டாக், இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்னு கேட்டாவே எல்லாத்தையுமே ஒரு மனசுக்கு வந்து ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் ஹார்ட் அட்டாக் வருது, எப்படி ஹார்ட் அட்டாக் வருது? நீங்கள் ஹார்ட் அப்படி தொட்டும் போது ஹார்ட்டில் வந்து ஒரு பீட் இருந்துக்கிட்டே இருக்கும், எப்படி டிக் 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 டிக்னு இப்படி துடிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் வாட்ச்னா கட்டும் போது அந்த ஹார்ட் பீட்டோட லெவல் காட்டும் உங்களுக்கு, அது எவ்வளோ வந்து ஹார்ட் பீட்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும். இது வந்து டிஜிட்டல் வாட்ச்லன்னா உங்களுக்கு காட்டும். இந்த ஹார்ட் அட்டாக் வந்து யாருக்கு வருது, யாரை தாக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த இப்போ வந்து சமீபத்தில் வந்து ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க, இப்போ லாஸ்ட்டு 2 days பிஃபோர் வந்து இந்த நியூஸ் தான் வந்து ஹார்ட் நியூஸாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு பையன் வந்து பப்ஜி விளாண்டுக்கிட்டு இருக்கான், தொடர்ந்து அந்த பையன் பப்ஜி விளாட்றான், திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறான் அப்படிங்கிறத பார்த்தோம். அது சின்ன பையன், அந்த பையன் ஒரு பிலோ 20 இயர்ஸ்க்குள்ளே தான் அவன் இருப்பான் அந்த பையன். ஸோ அந்த பையன் வந்து இறந்து போயிடுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். எப்படி ஒரு சின்ன பையனை வந்து ஹார்ட் அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி டாக்டர் சேது அப்படின்னு சொல்லிட்டு நடிகர், அவரை வந்து அவர் டாக்டர், அவர் டாக்டர் சேது அப்படிங்கிறவர் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார். வாக்கிங் போனவர் வீட்டுக்கு திரும்பும்போது இறந்து போய் தான் திரும்பினாங்க அப்படிங்கிற வந்து கேள்விப்பட்டோம். ரொம்பவே மனசு நமக்கு சங்கடமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு சின்ன வயசு டாக்டர், அவர் நிறைய திரைப்படங்களில் எல்லாரும் பார்த்து ஒரு நல்ல ஒரு மனிதர், ஸோ அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இதே போல தான் நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு பிரபலமாக இருக்கிறதுனால நமக்கு வெளியே வருது, பிரபலம் இல்லாதவர்கள் வெளியே தெரியாது. ஓகே, ஏன் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு அதிகமாக ஒரு கவலைகள் வருது, அதாவது ஒரு ஓவராக டிப்ரெஸ் ஆகிறாங்க அப்படின்னா தான் அந்த ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஏன்ப்பா சின்ன பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து ஏன் வருதுன்னா, இப்போ இந்த இறந்து போன அந்த பையனே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோமே. அந்த பையன் என்ன பண்ணியிருக்காப்புல, ஒரு கேம் விளாண்டுருக்காப்புல பப்ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது உறுதியாக தெரியல, அது பப்ஜி கேமானு சொல்ல தெரியல. அந்த கேம் விளையாடும் போது அதில் வந்து அவர் தோற்று போயிருக்காருன்னு நினைக்கிறேன், அந்த கேமில் தோற்று போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஐயோ நான் தோற்று போயிருக்கேன் ஏதோ சொல்லியிருக்காரு அந்த நியூஸ் சேனலில் சொல்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ்கிட்ட ஏதோ நான் தோற்று போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பியிருக்காரு. அதுலேருந்து நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக விடாமுயற்சியாக வந்து அந்த விளையாட்டை வந்து தொடராக விளாண்டுக்கிட்டே இருந்திருக்காரு. வித்தவுட் கேப்பில் வந்து அவர் விளாண்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ விளாடும் போது தோற்றுக்கிட்டே இருந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்கு ஒரு அசியூம்ஷன்ஸ், தோற்றுக்கிட்டே இருந்திருக்கலாம் மேபி. அதனால வந்து அவர் ரொம்ப டிப்ரெஸ் ஆகி அவருக்கு ஹார்ட் அட்டாக்கோட பீட்டிங் வந்து அதிகமாக துடிச்சிருக்கும். ஸோ அதனால் வந்து ஹார்ட் அட்டாக் அவர் வந்து தாக்கியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கற்பனையிலே இப்போ வந்து நம்ம சொல்கிறோம். இதுதான் வந்து மேக்ஸிமம் நடந்திருக்கணும், அதனால தான் வந்து அவரை வந்து இறப்பு வந்து சீக்கிரம் வந்து அட்டாக் பண்ணியிருக்கும். அதே போல தான் ஒரு பெரிய ஆட்களுக்கும் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸில் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை ஃபேமிலியில் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை மற்ற ஏதாவது ஒரு விஷயத்தில் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதே போட்டு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, எப்படா இவருக்கு பணம் கொடுக்குறது, எப்படா இந்த கடைக்காரருக்கு பணம் கொடுக்குறது, எப்படா இந்த கம்பெனிக்காரனுக்கு பணம் கொடுக்குறது, எப்படா இந்த ப்ராஜெக்ட் நம்ம சால்வ் பண்ணுறது, ஐயோ தெரியாமல் எடுத்துக்கிட்டோமே இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கையில் இருக்க அனைவருக்கும் கவலைகள் இருக்கும் தான், யாருமே நல்லா இருப்பாங்க, யாருமே சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லவில்லை. பட் அதே கவலையை நம்ம தொடர்ந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக இந்த ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவோம், ஈஸியாக வந்துடுவோம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து சொல்ல வர்றோம். ஸோ என்ன பண்ணணும், இந்த ஹார்ட் அட்டாக்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்னால் இப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சாவே நீங்கள் வந்து ப்ராப்பராக டாக்டர்கிட்ட பார்க்கணும், டாக்டர் மெடிசின் கொடுப்பாங்க. நம்ம இன்றைக்கி வந்து இந்த மெடிக்கலை பற்றியே நம்ம பேச வரல, நம்ம ஜென்ரலான ஒரு கருத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், ஒரு விஷயத்தை ஒரு கவலைகள் வருது அப்படின்னா அந்த கவலையிலேருந்து நம்ம வந்து நம்மளை டைவெர்ட் பண்ணி வேறு எதுக்கு கொண்டு போயிடணும். டக்குன்னு ஒரு காமெடி பார்க்கலாம், ஒரு சினிமா பார்க்கலாம், நம்ம மூளையை வேறு எதுக்கு திசை மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்றோம். நீங்கள் ஒரே நினைப்பில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி அட்டாக்ஸ்
வரும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நீங்கள் நினைக்காதீங்க, ஒரு விஷயத்தில் ஆழ்ந்து கவலைப்படாதீர்கள். அது வந்து எதுவுமே வந்து உலகத்தில் வந்து சாத்தியம் ஆகாதது கிடையாது, எதுவுமே நடக்க போகாது கிடையாது, எல்லாமே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உங்களோட பாதையில் இதுவும் கடந்து செல்லும், எல்லாமே நகர்ந்து போகும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அது நடக்கும், நீங்களும் நல்லபடியாக வாழலாம், உங்கள் குடும்பமும் நல்லபடியாக இருக்கும், எல்லாருமே நல்லா வாழலாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நம்ம சொல்ல வர மெசேஜ் என்னென்னா, ஒரு கவலை வருது அப்படின்னா அது வந்து சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் ரேங்க்கு எடுத்துருக்க மாட்டாங்க, ஃபெயிலாக இருப்பாங்க, இல்லை சப்ஜெக்ட் ஏறி இருக்காது, ஏதாச்சும் ஒரு படிக்க வராது. ஸோ இதுதான் வந்து அவங்களோட கவலைகளாக இருக்கும், இல்லை ஏதாவது விளையாட்டில் தோத்து போயிருப்பாங்க, இதுதான் அவங்களோட அதிகபட்ச கவலையாக இருக்கும். ஸோ இதுலேருந்து இல்லை பேரண்ட்ஸ் திட்டியிருப்பாங்க, இல்லை பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட விட்டுருக்க மாட்டாங்க, இதுதான் அவங்களோட அதிகபட்ச கவலையாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு, எதாக இருந்தாலும் மார்க்காக இருந்தாலும் ரேங்காக இருந்தாலும் விளையாட்டாக இருந்தாலும் இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு அப்படின்னு போயிடலாம். பிஸ்னஸாக இருந்தாலும் இன்றைக்கி தோற்று போயிட்டோமா, இன்றைக்கி வந்து ஃபெயில் ஆகுறோமா, இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு அப்படின்னு வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும், அது பிஸ்னஸாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், இல்லை படிப்பாக இருக்கலாம், எனி திங். ஸோ எதாக இருந்தாலும் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக இந்த ஹார்ட் அட்டாக்லேருந்து தப்பிச்சு வாழலாம். அந்த மாதிரி சிம்டம்ஸ் எது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு இந்த ஹார்ட் அட்டாக்னு உள்ள ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக சந்திச்சு டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிக்கிறது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதை பற்றி மெடிக்கல் ரீதியாக நமக்கு தெரியாது, நம்ம வந்து ஜென்ரலான ஒரு கருத்தை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கவலைப்படுறதுனால தான் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து தாக்குது அப்படிங்கிறது தான் வந்து அதிகமாக வந்து சொல்லப்படுது. ஸோ அதை தான் உங்கள்கிட்ட நான் வந்து கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ கவலைப்படாட்டி ஹார்ட் அட்டாக் வராதா அப்படிங்கிறத பற்றி நான் பேச வரல, ஸோ அதெல்லாம் வந்து டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ அந்த அதை வந்து அது பற்றின விஷயங்கள் வந்து நான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் மட்டும் பயன்படுறதா இருக்கக்கூடாது, உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன், அதுவரை உங்களுக்கு இந்த வீடியோ பெறுவது உங்கள் சாம்பிரியாஸ். நன்றி, வணக்கம், பாய்.